கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறதுல, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை, நடக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து விசேஷமாக அந்த அந்தி கிறிஸ்துவின் 7 வருட நாட்களிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் அந்த மகா பாபிலோன் என்கிற அந்த வேசியை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அந்த மகா பாபிலோன், அது ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டப்படுகிற நாட்கள் முதற்கொண்டு காணப்படுகிற அந்த மகா பாபிலோன், அது வேசிகளுக்கெல்லாம் அருவறுப்புகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அவள் சிங்காரிக்கப்பட்டவளாக 7 மலைகளுக்கு மேலே வீற்றிருக்கிறாள் என்றும், அவள் அமர்ந்திருக்கிற அந்த மிருகம் அதற்கு 7 தலைகள், அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம் என்றும், அந்த 7 தலைகள் 7 ராஜாக்களாம் என்று சொல்லியும் நாம் அங்கே அதற்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 7 ராஜாக்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அதில் அந்த 7 ராஜாக்களில் அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த 7 ராஜாக்களை குறித்து வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தில், 17வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த தலைகள் 7 ராஜாக்களாம், அவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரிக்க வேண்டும். அந்த 7 ராஜாக்களை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அந்த 7 ராஜாக்கள் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அது வேதத்தில் இஸ்ரவேல் நாட்டு மேலே அதிகாரம் செலுத்தின ராஜாக்கள், 1வது எகிப்து பார்வோன், அவன் இஸ்ரவேல் ஜாதியார் மேலே அதிகாரம் செலுத்தின ஒரு ராஜா. மோசே நாட்களிலே பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பின்பாக இஸ்ரவேல் நாட்டில் 2 பகுதிகளாக ராஜாக்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் பகுதி என்றும், வடக்கு ராஜ்யம் என்று சொல்லியும், யூதா என்கிற தெற்கு ராஜ்யமும் காணப்பட்டது. அந்த வடக்கு ராஜ்யமாகிய அந்த இஸ்ரவேல் நாட்டை அசிரியா என்கிற ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பின்பாக யூதா தேசத்தையும் அதே போல பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போனான். எனவே எகிப்து, அசிரியா, பாபிலோன் என்கிற 3 ராஜ்யங்கள், இவைகள் எல்லாம் நியமிக்கப்பட்ட ராஜ்யங்கள். உலகத்தில் இத்தனை ராஜாக்கள் தான் இருந்தாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அதற்கு. உலகத்தில் ஏராளமான ராஜாக்கள் இருந்தார்கள், ஆனால் நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் எகிப்து, அசிரியா, பாபிலோன், தொடர்ந்து மேதிய பெர்சிய ராஜா. அது தானியலின் நாட்களிலே, தானியல் அந்த மேதிய பெர்சிய ராஜா நாட்களிலே அவன் சூசான் அரண்மனையிலே காணப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து கிரேக் ராஜா, அவன் இஸ்ரவேல் நாட்டு மேலேயும் மற்ற எல்லா இடங்களையும், அந்த கிழக்கத்திய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் ஆகிய அந்த பகுதிகளில் எல்லாம் அவர் கிரேக்கு நாட்டு ராஜாவாகிய அலெக்சாண்டரும் அவனுடைய 4 தளபதிகளும் அந்த பகுதிகளை ஆண்டார்கள் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். வேதத்திலும் பார்க்கிறோம், மற்ற வரலாற்றிலும் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ரோமர்கள் இஸ்ரவேல் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இதைதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இருந்த நாட்களிலே, அல்லது இந்த யோவான் அப்போஸ்தலன் இந்த தரிசனங்களை பார்க்கிற நாளிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவைகள் 7 ராஜாக்களாம், அவைகளில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்துவ நாட்களில் இருந்த ரோமர்கள்,
அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், இன்னும் மற்றவன் இன்னும் வரவில்லை. அந்த ரோமர் ராஜ்யம் அது இன்றைக்கு இல்லை, இனிமேல் வரும். அது வரும்பொழுது அவன் இன்னும் ஒரு 10 ராஜாக்களோடு சேர்ந்து வருவான் என்று சொல்லி நாம் அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அது புதுப்பிக்கப்பட்ட ரோமர்கள் அல்லது ரோமர்களும் இன்னும் 10 ராஜாக்களும் சேர்ந்து ஆட்சி செய்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். அவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொஞ்ச காலம் அல்லது இந்த 7 வருடங்கள், நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் அந்த மிருகத்தை குறித்தும் அந்த மிருகத்தினுடைய ஆட்சியை குறித்தும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அந்த கொஞ்ச நாட்கள், அந்த 7 வருட நாட்கள் அது தரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து 11 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நாம் ஏற்கனவே 8 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நீ அந்த ஸ்திரீ அமர்ந்திருந்த அந்த நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாக இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நாம் ஏற்கனவே நாம் சொன்னது போல் பேசினது போல இந்த மிருகம் என்பது ஒரு மனிதனை குறிக்கவில்லை, இது 7 தலைகளை குறிக்கிறது. அது அந்த 7 தலைகளை குறித்த ராஜ்யங்களை குறிக்கிறது. அந்த ராஜ்யங்கள் முன்னால் இருந்தது, இப்பொழுது இல்லை, இனிமேல் வரப்போகிறது என்று சொல்லி அங்கே 8 வசனத்தில் அந்த மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகம் என்பது வருகிற ராஜாக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 5 ராஜாக்கள் இருந்தார்கள், 6வன் இப்போ இருக்கிறான், 7வன் இன்னும் வர வேண்டும். அந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, அது முன்னால் இருந்து இருக்கிறது. எப்போ இருந்து இருக்குது? அங்கே பாபேல் கோபுரம் கட்டுகிற நாள் முதற்கொண்டு இந்த மிருகம் இருக்கிறது. இவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கிற அந்த வேசி அதன் மேலே அதன் மேல் அமர்ந்து கொண்டு சிங்காரிக்கப்பட்டவளாக அவள் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறாள். அது ஆதி முதல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆதி ஆகமத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மகா பாபிலோன். அந்த பாபிலோன் இயேசு கிறிஸ்துவை நாட்களிலே அது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்தில் தானியேல் 9 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 70 வாரங்கள் குறிக்கப்பட்டது என்று சொல்லியும், அந்த 70 வாரங்களை 7 வாரங்கள், 62 வாரம், 1 வாரம் என்று சொல்லி 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து அந்த மேசியா சங்கரிக்கப்படுகிற நாளிலே அதற்கு முன்னால் குறிக்கப்பட்ட இந்த மிருகம் இவ்வளவு நாள் இருந்தது. அந்த குறிக்கப்பட்ட நாட்கள், அந்த யோவான் அப்போஸ்தலன் இதை கேட்கிற தரிசனத்தை கேட்கிற நாளில் அது இல்லை, அது இனிமேல் வரும் என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த மிருகத்தை குறித்து தான் 11 அதிகாரத்தில் 11 வசனத்தில் வாசிக்கிறோம். 17 அதிகாரம் 11 வசனம், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே, இருந்தது இராததுமாகிய மிருகமே 8வதானவன். அப்பொழுது 7 அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவன் அந்த 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்களுக்குள்ளே இருந்து அந்த 7 ராஜ்யங்களாய் காணப்படுகிற அந்த மிருகத்தில் இருந்து ஒரு அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் 8வதானவனாக வருவான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இவனே அந்த 8வதாய் உண்டாகிற அந்த மிருகத்தும் அந்த 7 மிருகங்களிலிருந்து, அந்த 7 தலைகள் உள்ள மிருகத்திலிருந்து தோன்றுகிறவன். அவற்றில் அந்த 7லிருந்து தான் வருவான்.
அந்த ஏழு ராஜ்யங்கள் எப்படி இஸ்ரவேல் மக்களை ஆண்டு கொண்டிருந்தார்களோ, எகிப்தில் இருந்தோ அந்த அசிரியாவில் இருந்தோ அந்த மேதிய பெர்சிய ராஜா பாபிலோனில் இருந்தோ, மேதிய பெர்சிய ராஜாக்களில் இருந்தோ, அல்லது கிரேக்க நாட்டிலிருந்தோ, அல்லது அந்த ரோமர்களில் இருந்தோ ஒருவன் வருவான். அவன் அந்த ஏழில் இருந்துதான் வருவான். அந்த அந்திகிறிஸ்து அந்த ஏழில் இருந்து வருகிறவன், அவன் எட்டாவதானவன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எட்டாவது ராஜா, அந்த ராஜா அதை குறித்து நான் தொடர்ந்து 12 வசனத்திலே நீ வாசிக்கும் பொழுது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். நாம் அந்த கண்ட 10 கொம்புகள், அந்த மிருகத்திற்கு அந்த ஏழு தலைகளின் மேலே இருந்த ராஜா கொம்புகள், 10 கொம்புகள், அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களாம். இந்த 10 ராஜாக்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. எனவே இந்த 10 கொம்புகள் என்று சொல்லி சொல்லப்படுவது, முன்னாலும் 10 கொம்புகள் உள்ள ராஜ்யங்கள் இருந்தது, இது வரப்போகிற 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகள் கடைசியாக அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற அந்த 10 கொம்புகள், அது இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் அந்த 7 வருஷத்தில் தான் ராஜ்யம் பெறுவார்கள். இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே அந்த கடைசி ராஜ்யத்தில் 10 ராஜாக்கள் இருப்பாங்க. அவங்க அன்னைக்கு தான் ராஜ்யம் பெறுவாங்க. அவங்க இப்பொழுது இல்லை. அந்த 2000 வருஷத்திற்கு முன்பாக யோவான் அப்போஸ்தலனிடத்தில் இதை பற்றி, இந்த தரிசனத்தை பற்றி விளக்கும் பொழுது, அவர்கள் அப்பொழுது இல்லை. எனவே அப்பொழுது உள்ள ராஜாக்கள் இந்த 10 ராஜாக்கள் அல்ல, இவர்கள் வரப்போகிற ராஜாக்கள். அந்த ராஜாக்களும் இந்த மிருகமாகிய எட்டாவதானாக வருகிற அந்த அந்திகிறிஸ்துவும் அவர்கள் சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த 10 கொம்புகள், 10 ராஜாக்கள், அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோடனே கூட, மிருகம் எப்பொழுது எழும்பி வருகிறதோ அப்பொழுது அவர்கள் 10 ராஜாக்களாக இருந்து மிருகத்தோட கூட அவர்கள் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் 1 மணி நேரம், 1 மணி நேரம் என்பது 1 மணி நேரம் என்கிற ஒரு மணி அளவை அல்ல, அது ஒரு கால அளவு. அது கொஞ்ச காலம், கொஞ்ச காலத்திற்கு, ஒரு காலத்திற்கு, அந்த 7 வருடத்திற்கு, அந்த 1 வாரத்திற்கு என்று சொல்லி நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். நாம் தொடர்ந்து 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அந்த 10 ராஜாக்கள், அந்த கடைசி 7 வருடங்களில் இருக்க அந்த 10 ராஜாக்கள் மிருகத்திற்கு தங்கள் அதிகாரங்களை எல்லாம் கொடுப்பார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 14வது வசனத்தில், இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இந்த 10 ராஜாக்கள் அந்த மிருகத்தோடு கூட சேர்ந்து ஆட்டுக்குட்டி ஆனவரோடு கூட யுத்தம் பண்ணுகிற ராஜாக்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்ம 7 வருடத்தின் கடைசி பகுதிகளுக்குள்ளாக இருக்கிற நாட்களை குறித்து நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் வரும் பொழுது அவரோடு கூட இவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இயேசு கிறிஸ்து வருவார். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் இவர்களுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவர். எனவே அவர் நிச்சயமா ஜெயிப்பார். இவர்கள் யுத்தம் பண்ணுவாங்க, அவரை ஜெயிச்சிடலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஜெயித்து விடலாம், அவரை கொன்று விடலாம். ஒரு நாள் அன்றைக்கு சிலுவையில் அறைந்தார்கள், இயேசு முடிந்தது என்று சொல்லி. அவர் இனிமேல் நம்மளை கேட்பதற்கு இயேசு இல்லை என்று சொல்லி அவர்கள் அறைந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு வந்து விட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன். எனவே அவர் மரணத்தில் அடைத்து வைக்க முடியாது. அதே போல இங்கே மற்ற ராஜாக்களாக இருக்கிறவர்கள் இயேசுவை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் ஜெயிப்பார். அவர் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 14வது வசனத்தில், அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. அந்த மக்கள் கூட்டம், அவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, அவரோடு கூட இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள்.
என்ன உண்மை? இயேசு கிறிஸ்துவை மறுதலியாதபடிக்கு எந்த சூழ்நிலையானாலும் எந்த நிலைமையானாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுவோம் என்பதில் அவர் உறுதியாயிருந்து மறுதலியாதபடிக்கு அவருடைய வேத வசனங்களை கை கொண்டு உண்மை உள்ளவர்களாயிருந்தவர்கள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாய் செய்தவர்கள். அவற்றிருந்து 5 தாளந்தாக இருந்தாலும் 2 தாளந்தாக இருந்தாலும் 1 தாளந்தாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் கொடுத்த வேலைகளிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள், மறுதலியாமல் இருந்தவர்கள். இப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். அந்த ஜெயம் கொள்ளுகிற நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களாய் நாமும் காணப்படும்படிக்கு. ஹல்லேலூயா! நாம் பூமியில் இருக்கிறவர்களாக அல்ல, அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதே அதில் நாம் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனங்களில் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 15 வசனத்தில் வாசிக்கிறோம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமா? அந்த தண்ணீர்களுக்கு மேலே தான் அந்த மிருகம் இருக்குது, அந்த மிருகத்திற்கு மேலே தான் அந்த ஸ்திரீ இருக்கிறாள் என்று சொல்லி முந்தின வசனங்களிலே நாம் வாசித்தோம். அந்த தண்ணீர் ஜனங்கள் தான் தண்ணீர், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு மேலே தான் அந்த மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தின் மேலே தான் இந்த ஸ்திரீ சிங்காரிக்கப்பட்டவளாய் எல்லா அருவறுப்புகளுக்கும் தாய், வேசி என்று சொல்லி சொல்லப்படும்படிக்காக அவள் அமர்ந்திருக்கிறாள் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே நாம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 16 வசனத்தில், நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். பாருங்க, இந்த 10 கொம்புகள் தான் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்துச்சே, ஆனால் அந்த 7 வருடத்தின் முடிவு, அந்த 7 வருடத்தின் முடிவில் அந்த 10 ராஜாக்கள் தான் அந்த 7 வருடமும் அந்த மிருகத்தோடு கூட ஆட்சி செய்யும்படிக்காக அந்த வேசியை, அந்த சிங்காரிக்கப்பட்டவளை, அந்த அருவறுப்புகளை, தேவனுக்கு விரோதமான காரியமாகிய, தேவனுக்கு விரோதமாக இருக்கிற, ஆண்டவருக்கு விரோதமாக இன்னொருவரை தேவன் என்று சொல்லியும், ஹல்லேலூயா, இன்னொரு சிலையை வணங்கும்படிக்கும், ஹல்லேலூயா, அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம், இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமான வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம், இது எல்லாம் அதில் இருக்கிறது. அந்த வேசித்தனம் மட்டுமல்ல, அங்கே பூமியில் இருக்கிற எல்லா அருவறுப்புகளுக்கும் தாய் என்று சொல்லி சொல்லப்படுகிற அவள் அந்த மிருகத்தின் மேல் அங்கே பாபேல் கோபுரம் கட்டின நாள் முதற்கொண்டு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த மிருகத்தின் மேலே இருக்கிற அந்த ஸ்திரீயை இன்றைக்கு அதே 10 ராஜாக்கள், அந்த கடைசியாக இருந்த 10 ராஜாக்கள் அவளை பட்சித்து அவருடைய மாம்சத்தை சுட்டரித்து போட்டார்கள். மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போட்டார்கள். அவர்களே அந்த அருவறுப்புகளுக்கும் அந்த வேசித்தனங்களுக்கும் விரோதமாக எழும்பிவிட்டார்கள். ஹல்லேலூயா! நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் ஒருவரை ஒருவர் பட்சித்து போடுவார்கள். ஹல்லேலூயா! யோசபாத் ராஜா நாட்களிலே 3 ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். யோசபாத் பயந்தான், ஆனால் தேவனை துதித்து பாடிக்கொண்டு பாடகர்களை முன்னிறுத்தி, ஹல்லேலூயா, அவனுடைய சேவர்கள் அதற்கு பின்பாக புறப்பட்டு போனார்கள். அங்கே தேவன் அந்த 3 ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும்படிக்கு பண்ணிவிட்டார். இன்றைக்கு இந்த 11 ராஜாக்களும் இந்த கடைசி 7 வாதைகளை உடைய அந்த கலசங்களை ஊற்றின நாட்களிலே எல்லாருக்கும் புண்ணுண்டாயிற்று, எல்லாருக்கும் இரத்தமே தண்ணீராய் மாறிவிட்டது. அவர்களுக்கு எல்லாருக்கும் வெயில் கொளுத்தினபடியினாலே அவர்கள் தாங்கக்கூடிய கூடாதவர்களாய் தேவனை தூசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் எனக்கு வந்த இவ்வளவு நெருக்கத்திற்கு காரணம் இந்த வேசிதான் என்று சொல்லி அவர்கள் அவளை பட்சித்து போட்டார்கள். இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போட்டார்கள். அந்த அருவறுப்புகள் எல்லாம் வெறுத்தார்கள், ஆனால் மனம் திரும்பவில்லை. ஹல்லேலூயா! நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த நாளிலே
அவரை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி தெரிந்தவுடன் அவன் வேதனைப்பட்டான், ஆனால் மனம் திரும்பி வரவில்லை. அவன் வருத்தப்பட்டான், ஆனால் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரவில்லை. அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அதே போல இங்கே இந்த 11 ராஜாக்களும் எப்படி ஆண்டார்களோ அவர்களே அவர்களுடைய வழிமுறைகளை பட்சித்து போட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களை தாங்களே அடித்துக் கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுடைய ராஜ்யம் இருளடைந்தது என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அவர்கள் இன்றைக்கு எல்லா ராஜாக்களையும் அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமாய் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் அந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் தங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆவிகளை அனுப்பினார்கள். அவர்கள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு வரப்படுகிற அந்த நாட்களிலே, அவர்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, இன்றைக்கு இவர்களே அந்த வழிமுறைகளை எல்லாம் வெறுத்து அவைகளை நொறுக்குகிறார்கள், பட்சித்து போடுகிறார்கள். இது அந்த பாபேல் கோபுரத்தினுடைய அழிவுல முதல் அழிவு. ஹல்லேலூயா. இது முதல் அழிவு, முதல் அழிவு. அவருடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு வெறுக்கிறார்கள். அதை வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போடுகிறார். ஆனாலும் மனம் திரும்புதல் கிடையாது. இதனால்தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு கெட்டு போனது, எங்களுடைய வேதனைக்கு காரணம், எங்களுடைய புண்களுக்கு காரணம், எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனதற்கு காரணம், சூரியன் தகிக்கிறதற்கு காரணம். ஹல்லேலூயா. இது எல்லாம் இந்த காரியம்தான். ஆனால் மனம் திரும்புதல் மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. பட்சித்து போடுகிறார்கள், வேதனை அடைகிறார்கள், தங்களை தாங்களே அடித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த வேசி அவள் குடியிருக்கிற இடம் அந்த 7 மலைகள் உள்ள பட்டணம். ஹல்லேலூயா. நாம் போன வாரத்தில் கற்றுக்கொண்டோ அது அந்த ரோமாபுரியை குறிக்கிறது என்று சொல்லி. அங்கே அந்த 7 மலைகளுக்கு மேலாக இருக்கிறார். அந்த நாட்களிலே யோவான் அப்போஸ்தலனுக்கு இந்த காரியங்கள் அறிவிக்கப்படும் பொழுது அவனுடைய மனதில் அது தெளிவாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. 7 மலைகள் என்பது அந்த ரோமாபுரி மட்டுமே. ஹல்லேலூயா. அதுதான் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், அதை அவர்கள் பட்சித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அந்த பட்டணம் பட்சிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். அந்த நேரம் வர்ற வரைக்கும், அந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த 10 ராஜாக்களும் மிருகங்களுக்கு தன்னுடைய மிருகத்திற்கு தங்களுடைய அதிகாரத்தை கொடுக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் எல்லாம் ஒன்று ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்தது. இன்றைக்கோ அந்த ஒரே யோசனை அழிந்து போனது. ஹல்லேலூயா. அவள் ஒருவரை ஒருவர் வெறுக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு மிருகமும் அந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் இந்த 10 ராஜாக்களை அவர்கள் விட்டுவிட்டு இப்போ பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கூப்பிடும்படிக்கு போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே இவர்கள் 10 ராஜாக்களும் அவர்கள் பட்சித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜம் பாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றார். இந்த பூமியின் ராஜாக்கள் மேலே, பூமியில் இருக்கிற ராஜாக்கள் மேலே அதிகாரம் பண்ணுகிற, பூமியின் ராஜாக்கள் மேல் அதிகாரம் பண்ணுகிற ஒரு ராஜா, அது அந்த நகரம்தான், அந்த மகா நகரம். 7 மலைகளுக்கு மேலே வாசமாயிருக்கிற அந்த நகரமே தான் என்று சொல்லி அங்கே அந்த அதிகாரம் முடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அந்த மிருகத்தை குறித்து, அந்த மிருகத்தினுடைய தன்மைகளை குறித்து பல இடங்களிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து இன்றைக்கு முடிக்கலாம். தானியேல் 7வது அதிகாரத்தில் 4வது ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கும் 10 கொம்புகள். அந்த ராஜ்யம்தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிற ராஜ்யம், அது ரோம ராஜ்யம் என்று சொல்லி அந்த 4வது ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4வது ராஜ்யம் அது வேறுருவமுள்ள ராஜ்யம், அது கடைசியாக வர இருக்க போகிற ராஜ்யம். அதற்கும் அந்த 10 கொம்புகள். அந்த 10 கொம்புகளில் ஒரு கொம்பு, 3 கொம்பு உடைக்கப்பட்டு இன்னொரு கொம்பு, ஒரு சிறிய கொம்பாக வந்து அது மிகவும் பெரிதாய் வளர்ந்து தூசணமான வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கிறது. இது எல்லாம் ஒன்றுக்கொன்று
ஒத்துப்போகிற ஒரே எண்ணிக்கை உள்ள காரியங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு ஏழு தலைகளை குறித்து அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் வரும் பொழுது அங்கு ஏழு தலைகள் உள்ள மிருகம், ஆனால் இது வேற்று உருவம் உள்ள ஒரு மிருகம் அல்ல, இது சிறுத்தையை போன்ற உருவம். இந்த சிறுத்தையின் போல உள்ள உருவம் கரடியின் கால், சிங்கத்தின் வாய் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே ஏழு தலைகள், இது எல்லாம் சாத்தானுடைய எண்ணிக்கைகள். ஏழு தலைகள், 10 கொம்புகள். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகார சாத்தானை குறித்து பார்க்கும் பொழுது அதற்கும் அதே போல 7 தலைகள் 10 கொம்புகள், ஆனால் 10 கொம்புகளுக்கு மேலே ஒவ்வொரு முடி அல்லது ஒவ்வொரு கிரீடம் இருந்தது என்று சொல்லி நாம் சாத்தானுடைய டிஸ்கிரிப்ஷனாக அதனுடைய தன்மையாக நாம் பார்க்கிறோம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பார்க்கிறோம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகத்தைப் போலவே இருக்கிறது, ஆனால் அது சிவப்பு நிறமுடையது. வேறு ஒரு காரியங்களும் சொல்லப்படவில்லை, அதில் தூஷணமான நாமம் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகமும் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகமும் ஒரே மிருகம் என்று சொல்லி எடுத்துக்கொள்வது அது மற்ற காரியங்களை புரிந்து கொள்வதில் எளிதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 17வது அதிகாரத்தில் அந்த மிருகம் அது கடைசியாக அழியப்போகிற மிருகம், அதுதான் அந்தி கிறிஸ்துவின் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே இந்த எல்லா மிருகங்களுக்குள்ளாக ஒரு சில ஒற்றுமைகளும் ஒரு சில வேற்றுமைகளும் காணப்படுகிறதை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தாமே, தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.